ஆக்டிங் சொல்லவே வேணாம், எப்பயும் போல யதார்த்தமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வீடு போய் படிக்க போறேன்னா நல்லா படிக்க சொல்றேன். எனக்கு 9 கொடுக்கலாம். 9 கொடுக்கலாம் ப்ரோ. ஒரு 9 கொடுக்கலாம் ப்ரோ. 8 கொடுக்க 8 கொடுக்கலாம் சார். 8 கொடுக்கலாம். 3 தானா? ரெண்டுக்கு 9 மேல கொடுக்கலாம். ஒரு 8.5. நல்லா கூஸ் பாபா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பாக்கணும். சூப்பருங்க, வேற லெவல். ஆனா அல்டிமேட் நான் வேற லெவல். கண்ணில் கண்ணில் தண்ணி வருது ப்ரோ. நல்லா படம் சூப்பர். படம் சூப்பர் தலை. நல்ல சூப்பர் கதை. தரமாக இருக்குது ப்ரோ. ஒரு நல்ல கருத்து தான். இப்போ ஒரே ஜென்ரேஷன் எல்லாருமே யூஸ் ஆகும் படம். பயங்கரம் பார்க்கலாம். எல்லாருமே வந்து குடும்பத்தோடு பார்க்கலாம். சம படம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். என் காலேஜில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அவங்க ஸ்கூலில் காட்டியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு. வெயிட் ப்ரோ, வெயிட் ப்ரோ. படம் செம்மையாக இருந்தான். நடிப்பு ஒரு வாத்தியார வாழ்ந்திருக்காங்க இந்த படத்துல, அதனால ரொம்ப நல்லா ரொம்ப கருத்து சோசியல் மெசேஜ் கொடுக்குற படம். அது வந்து இவ்வளோ பெரிய நடிகர் இப்போது இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்தை பண்ணது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸும் பார்க்கணும், தமிழ் ஆடியன்ஸும் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கணும்னா இப்படி எடுக்கிறது அவசியம் நினைக்கிறேன். ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஃபேமிலி குழந்தைங்க முக்கியமாக பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர். வீடு போய் படிக்க போகிறேண்ணா, நல்லா படிக்க சொல்கிறேன். புக் எடுத்து படிக்க போகிறேன் ப்ரோ. போய் நல்லா இருக்குது படம். நல்லா கூஸ் பாபமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பர் இருக்கு. அவர் பக்கவா இருக்கு. தனுஷ்தாங்க பவர். ரம்சி மாதிரி பண்ணிடுவாங்க நினச்சேன். பார்த்தா நல்லாவே எடுத்திருக்காரு, சூப்பராக எடுத்திருக்காரு. வேற லெவல் ப்ரோ. சமயண்ணா பார்க்க வேண்டிய படம் தான் ப்ரோ. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குண்ணா. சூப்பருங்க, வேற லெவல். செம்ம. அதை அச்சுக்க முடியுமா? யாராலே அச்சம் தலையை அச்சுக்க முடியுமா? வேற லெவல். ஆனால் அல்டிமேட் நான் வேற லெவல். சூப்பராக இருந்தது. செம்மையா இருக்கும். ஆனால் ப்ரோ படம் எப்படி ப்ரோ? நல்ல படம் சார். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். சொல்லவே வேணாம் ப்ரோ, நல்லா தான் பண்ணுவார். எல்லாமே நல்லா இருக்கும். அவர் ஏற்கனவே அவார்ட்லாம் வாங்கிட்டு இருப்போம். சொல்லவே வேணாம், நல்லா இருக்கும். ஜிவி சொல்லவே வேணாம், நல்லா தான் இருக்கும். கண்ணில் கண்ணில் தண்ணி வருது ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ படம். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு படம். எல்லாமே சென்டிமெண்ட்ஸாக சூப்பராக திருப்பி போயிருக்காரு. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பர் தலை. நல்ல சூப்பர் கதை. தரமாக இருக்கு ப்ரோ. இப்போ வர ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம் ப்ரோ. செம்மையாக பண்ணியிருக்காரு. செம்ம ஆக்டிங். ரெண்டு பேருமே செம்ம ஆக்டிங்கு. கருத்தை சொல்கிறாங்க இந்தமாரி படிப்பை வந்து விவரமாக பண்ணாதான் எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்தா. ஒரு நல்ல கருத்து தான். இப்போ ஒரே ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே யூஸ் ஆகும் படம். பயங்கரம் பார்க்கலாம். எல்லாருமே வந்து குடும்பத்தோடு பார்க்கலாம். செம்ம படம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பராக அவர் ரவுடி ரவுடிசத்தை தவிர்த்து இப்போ வந்து நல்லா ஒரு சமூகத்தை வந்து ஒரு நல்லது சொல்லனால சூப்பராக இது படம். நல்லாருண்ணா. சூப்பராக சூப்பர் சூப்பர் ப்ரோ. நான் சூப்பர்ண்ணா. சூப்பராக இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு. டான்ஸு ஃபைட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆ நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. எல்லோரும் பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும். வேற லெவல், வேற லெவல் ப்ரோ. ஆக்சுவலி ஒரு சீனில் வந்து சொல்வாங்க, உங்களை மாதிரி ஆளுக்கு எதுக்கு எஜுகேஷன், மிடில் கிளாஸ் எதுக்கு நீங்கள் படிக்கணும், பொண்ணுங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு போகணும், ஏன்னா பொண்ணுங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு போகணும், உங்களுக்குலாம் எதுக்கு படிப்பு அப்படின்லாம் வந்து ஒரு சீன் இருக்கும். அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு எனக்கு. காலேஜ் என் காலேஜில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அவங்க ஸ்கூலில் காட்டியிருக்காங்க.